ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, வெறும் 5 நிமிஷத்துல ஒரு பிளேசரையும் ஒரு பேண்டையும் எப்படி அயன் பண்றது அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. மித்தபடி எந்த அயன் பாக்ஸ்லயும் நீங்க பண்ணாலும் வெறும் 5 நிமிஷத்துல உங்களால பண்ண முடியாது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்டரியில லாண்ட்ரி பிசினஸுக்கான, அதுவும் யாரும் புதுசா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட் நான் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, ஒரு பிளேசரும் பிளேசரோட பேண்ட்டை எப்படி ப்ரொஃபஷனலா அயன் பண்றது, அதுவும் ஸ்டீம் அயன் பாக்ஸ்ல எப்படி அயன் பண்றது வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு பிளேசரையும் பிளேசரோட பேண்ட்டையும் நீங்க ஒரு சார்கோல் அயன் பாக்ஸ்லயோ இல்லட்டிக்கல் அயன் பாக்ஸ் கொடுத்து அயன் பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டுமே அந்த ட்ரெஸ் ஸ்பாயில் பண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த அயன் பாக்ஸ் அயன் பண்ணும் அப்படின்னா, கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸ் கொடுத்து அயன் பண்ணுங்க, நல்லா பெஸ்டா இருக்கும். என்ன அயன் பாக்ஸ் அப்படின்னா, இந்த அதுக்கு இந்த மாதிரி ஸ்டீம் அயன் பாக்ஸ் அயன் பண்ணணும். இந்த பாருங்க ஸ்டீம் எப்படி வருங்க, ஸ்டீம்ல அயன் ஆகும். அதனால இந்த மாதிரி ஸ்டீம் அயன் பாக்ஸ்ல உங்களோட பிளேசரையும் பிளேசர் பேண்ட்டை அயன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அயனிங் குவாலிட்டியாகவும் இருக்கும். வாங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பந்தான் உங்களுக்கு இந்த எப்படி பண்றோங்கிறது தெளிவா புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அயன் பண்றங்கிறத நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி அயன் பாக்ஸ் ஹீட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதே போல ஸ்டீம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் நல்லாவே வருது. இப்போ நீங்க அயனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்துக்கோங்க இந்த கையில எவ்வளவு சுருக்கமா இருக்குன்னு. இப்போ நம்ம ஜஸ்ட் அயன் பண்ண போறோம். நீங்க ஸ்டீம் அயன்ல அயன் பண்ணனால பாத்தீங்களா இந்த சுருக்கம் எவ்வளவு அழகா போயிடுச்சுன்னு. அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்டீம் அயன் பாக்ஸ் அயன் பண்ணணும்னு சொல்றேன். இதை வந்து எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்லயோ அதே போல சார்கோல் அயன் பாக்ஸ்லயும் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால எப்பயுமே நீங்க வந்துட்டு ஸ்டீம் அயன்ல அயன் பண்ணுங்க. இப்போ ஹேண்டுக்கு பேக் சைட் பண்ண போறோம். இதே மாதிரியே நீங்க ரெண்டு கையும் அயன் பண்ணிடணும். இப்போ இன்னொரு கையும் நம்ம அயன் பண்ண போறோம். பாத்தீங்க எவ்வளவு எவ்வளவு சுருக்கமா இருக்குன்னு. இப்போ அயன் பண்ண போறோம். கைக்கு பேக் சைடு மெயினான பார்ட்டு. இப்போ கோட்டுக்கோட உள் பக்கமும் நம்ம அயன் பண்ணணும். அயன் பண்ணாதான் போடும் போது நல்லா இருக்கும். இப்போ உள் சைடு அயன் பண்ண போறோம். பட்டன் போட்டுருந்துச்சுன்னா பட்டனை கழட்டிக்கோங்க. இந்த பேக்கெட் எல்லாம் வந்து வெளியே வந்திருக்கும், அதை நீட்டா உள்ள லெவல் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இருக்கான்னு செக் பண்ணி, இந்த பக்கம் நல்லா இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, உள் சைடு நம்ம அயன் பண்ணிடணும். உள் சைடும் சுருக்கமா இருக்கும், போடும் போது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த சைடு அயன் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டீம் அயன் பாக்ஸ் இருக்கிறனால சுற்றுமோ ஓட்ட வைக்கணுமோங்கிற பயமே தேவை இல்லை. டெம்பரேச்சர் மட்டும் எப்பயுமே செக் பண்ணி செக் பண்ணி அயன் பண்ணுவோங்க. உள்
ஒரு பக்கமும் அயன் பண்ணியாச்சு. நல்லா நீங்க டபுள் பண்ணிட்டு நீங்க அயன் பண்ணுங்க. அதே போல இந்த பக்கமும் ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ண போறோம். கரெக்டா இந்த கொஸ்டின் எடுத்து விட்டுட்டு பாத்துக்கோங்க, எவ்வளவு சுருக்கமா இருக்குன்னு, இந்த இடம் எவ்வளவு நீட் அயன் ஆகும் பாத்துக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா அயன் ஆயிடுச்சு. போலவே பட்டன் போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் நீட்டா அயன் பண்ணிடணும். பாக்கெட் ரூம்ல இன்னும் உள்ள அமைச்சிட்டு நீட்டா எடுத்து விட்டு பட்டனா லெவல் பண்ணிட்டு அயன் பண்ணிடணும். பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா அயன் ஆயிடுச்சுன்னு. அதே போலவே பேக் சைடு அயன் பண்ணிடணும். நம்ம ஈவனா எல்லா பக்கமும் எடுத்து விடணும். ஃபர்ஸ்ட் கரெக்டா பொசிஷன்ல வச்சுட்டு தான் நீங்க அயன் பண்ணணும். பேக் சைடும் பாத்துக்கோங்க எவ்வளவு சுருக்கமா இருந்தது, எவ்வளவு நீட்டா அயன் ஆயிடுச்சுன்னு. பண்ண போது கோட் அயன் பண்ணும் போது சட்டை அயன் பண்ற மாதிரி மேல பிரஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஃபோல்டு உழுந்துரும். அதெல்லாம் ஜஸ்ட் மட்டும் ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கோங்க. எப்படி ஃபோல்ட் பண்றது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி பண்ணிட்டு கையையும் இப்படி பண்ணிடணும். அதே போல இந்த பக்கம் அடிச்சுட்டு மேல அயன் பாக்ஸ வச்சு நீங்க அயன் பண்ணக்கூடாது. அயன் பண்ணிட்டீங்கனாலே அசிங்கமா தெரியும், அதனால அயன் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நீங்க ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணக்கூடாது. சுருக்கத்தை மட்டும் நீட்டாக எடுத்துட்டீங்கனாலே போதும். இந்த பார்த்தீங்களா நீட்டா அயன் ஆயிடுச்சுன்னு. இப்போ நீங்க எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா சுருக்கமே இல்லாம கையு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எவ்வளவு சுருக்கம் இருந்துச்சு பாத்தீங்களா. நீட்டா சுருக்கமே இல்லாம அயன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேண்ட்டை எப்படி அயன் பண்றது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேண்ட்டை போட்டில் பேண்ட்டை அயன் பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ சுருக்கமாக இருக்குன்னு. பொதுவாகவே பேண்ட்டை வந்து கோட்டு பேண்ட்டை ஃபிட் வச்சு தான் அயன் பண்ணுவாங்க. அதனால ஃபிட் மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மடிக்கிறோம். அந்த க்ரீஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்த லெவல் பண்ணி நீங்கள் மடிக்கணும். இல்லைன்னா ரெண்டு க்ரீஸ் வந்தால் கோட்டு அயன் பண்ண அசிங்கமாக தெரியும். அதனால ஃபிட்டை பார்த்துட்டு நீங்கள் அயன் பண்ணுங்க. ரெண்டு கோடா வந்துச்சுன்னா அசிங்கமா தெரியும். நம்ம எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் சுருக்கமே வந்து கையாலேயே ஓரளவுக்கு நீட்டா லெவல் பண்ணி எடுத்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அயன் பண்ணதுக்கு முன்னாடி ஃபுல் சைடு அயன் பண்ணிருங்க. அயன் பண்ண போறோம். பாத்துக்கோங்க எவ்வளவு அழகாக சுருக்கமெல்லாம் ரிமூவ் ஆகுதுங்க. நீங்க எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்லயோ டார்பால் அயன் பாக்ஸ்லயோ இப்போ நீங்க அயன் பண்ணவே முடியாது. ஃபுல் சைடு அயன் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரியே பொசிஷன்ல வச்சுட்டு நீங்க நீட்டா அயன் பண்ணிடுவோங்க. எல்லா பக்கமும் பேக்கெட் கிட்ட எல்லாம் நீங்க அயன் பண்ணலாம். அப்பதான் சுருக்கம் அப்பதான் போகும்.
இப்போ ஃப்ரண்ட் சைடுமே நீட் அயன் பண்ணியாச்சு எல்லா பக்கமுமே. இப்போ என்ன செய்யணும், ஃபோல்டிங் பண்ண போறோம். நல்ல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் மடிச்சுட்டு சுருக்கமாக தெரிஞ்சா லைட்டாக லைனிங் பண்ணீங்கன்னா சுருக்கமாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணாலே அவ்வளோதான், பேண்ட்டு அயன் பண்ணியாச்சு. இப்போ போட்டும் பேண்ட்டும் நம்ம நீட்டாக அயன் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க.